தமிழாளின் இந்த அன்பு உங்களுக்கு வணக்கம். உங்களிடம் உள்ள பணத்தின் அளவை அதிகரிக்க, உங்களிடம் பணம் அதிகமாக வந்து சேர்வதற்கு உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்க வேண்டும். உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்க ஒரு 8 வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கு பணமும் ஆரோக்கியமும் மிக மிக அவசியங்கிறதுனால இது இரண்டும் சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம அப்டேட் ஆகி இருக்கணுங்கிறதுனால டெக் ரிலேட்டடான ஆன்லைன் இன்ஃபர்மேட்டிவ் நியூஸும் நம்ம சேனலில் வெளியாகும். அதனால் பர்ஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் இருக்கும் அதை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு, பணம் வந்து ஒரு பொருள் கிடையாது, அது வந்து ஒரு ஆற்றல், அதாவது அது ஒரு எனர்ஜி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா, பணத்தை வச்சு பணம் உங்கள்கிட்ட இருந்தால் சந்தோஷம் இருக்காது. அது எப்படின்னா, பணத்தை வச்சு நீங்கள் கூடிய வாங்கக்கூடிய பொருளால் தான் உங்களுக்கு சந்தோஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பணத்தை வச்சு ஒரு வெறும் பணம் இருந்தால் உங்கள்கிட்ட சந்தோஷம் இருக்காது. இதுவே அதை வச்சு ஒரு வீடோ ஒரு காரோ இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ளாட்டு இல்லைனா நீங்கள் ஏதாவது செலவு பண்ணால் தான் அது மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர, வெறும் பணம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் அது வந்து சந்தோஷம் கிடையாது. அதனால் பணம் வந்து ஒரு பொருள் கிடையாது, அது வந்து அது ஒரு ஆற்றல் தான். இப்போ வந்து உங்களுக்கு வே ஆஃப் ஹாப்பினஸ் தான், அது ஒரு மீடியம் தான் பணம். அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்துக்கு உண்டான வழி தான் பணமே தவிர, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பொருள் வாங்கினாலோ அந்த இடத்துல அந்த இலக்கு அடைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து சந்தோஷம். அதனால் இது வந்து பணம் வந்து ஒரு மீடியம் தான், அது வந்து ஒரு இடைப்பட்ட ஒன்று தான் தவிர, கடைசியாக உங்களோட இலக்கு தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது பணம் வந்து ஒரு ஆற்றல், வெறும் எனர்ஜி மட்டும்தான், அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பணத்தை அன்பாக வரவேற்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிடிச்சவங்க, அதாவது யாராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மா அப்பா காதலி யாராக இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்க அவங்க வந்து நல்லது பண்ணாலும் சரி அவங்க கெட்டது பண்ணாலும் சரி நம்ம அதை அவங்கக்கிட்டேருந்து அன்பாக தான் வரவேற்போம். அதே மாதிரி தான் இந்த பணத்தையும், பணம் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அதுக்கிட்ட நீங்கள் அன்போடு வரவேற்றா தான் அதோட அளவு வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பணத்தை வெறுக்கக்கூடாது, நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்ட்டு பணத்திடம் வெறுப்பு காட்டக்கூடாது. பணத்திடம் அன்பாக இருந்தால் தான் அதோடய அளவு அதிகரிக்கும். மூணாவது, பணத்தை தர்மம் செய்யணும். தான தர்மம் செய்வதனால நம்மளோட கர்ம வினையும் நல்லபடியாக அமையும், அதுக்கு மேலேயும் பணமும் அதிகரிக்கும். நீங்கள் வந்து ஒரு தர்மம் செய்கிறதுனால உங்கள்கிட்ட உள்ள பணம் வந்து குறையாது, அதோட அளவு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பணத்தை தானம் தர்மம் செய்யும்போது நீங்கள் நல்ல மைண்ட் செட் உருவாகும். பணம் இந்த தர்மம் செய்யும்போது இந்த பணம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை என்னிடம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் மைண்டில் தோணும். அதனால் நீங்கள் பணத்தை தானம் தர்மம் செய்கிறதுனால உங்களோட அளவு, பணத்தின் அளவு வந்து குறையவே செய்யாது, அதோட அளவு வந்து அதிகமாகுமே தவிர எந்த நேரங்களிலும் அது குறையாது. அதுக்கடுத்தது, பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம்லாம் நம்மக்கிட்ட கிடைக்காது, பணம் ரொம்ப பெரிய இலக்கு அப்படின்ட்டு நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருக்கணும். அதுக்கப்புறம், நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில்தான் வந்திருப்போம், இப்போவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இருப்போம். அதனால் அப்போ உள்ள சூழ்நிலையில் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளை வளர்த்துருப்பாங்க. அது வந்து தப்பான ஒரு செயல் கிடையாது, அவங்களோட அந்த டைமில் அவங்களோட எண்ணங்கள் அந்த அப்படி இருந்திருக்கும். அதனால் நம்ம அந்த எண்ணத்தை மாற்றணும். பணம் சம்பாதிக்கிறது மிகவும் எளிமையான ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை, மனநிலையை நம்ம வந்து கொண்டு வரணும். அதே மைண்ட் செட்டை நம்ம இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட மனநிலையை மாற்றணும். மாற்றினா தான் நம்மளிடம் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வளரும். அதுக்கப்புறம், பணம் ஒரு ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜின்னு பார்த்தோம். அந்த ஆற்றலை நம்ம ஒரே இடத்துல வச்சுருந்தா அது எந்த பயனும் இல்லை. பணம் தான் பணத்தின் அளவை அதிகரிக்கும். அதனால் பணத்தை மூவ்மெண்ட் பண்ணணும், அதாவது எதிலாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதிலாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மற்றபடி எதிலாவது ஏதாவது முதலீடு பண்ணி பணம் தான் பணத்தை பெருக்கும். அதனால் பணத்தை பெருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, பணத்தை பெருக்குங்க, ஒரே இடத்துல சேவ் பண்ணி வைக்காதீங்க. அதுக்கப்புறம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய படிங்க, கற்றுக்கோங்க. யூடியூப்பாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது மூலமாக நிறைய கற்றுக்கோங்க. அதுக்குன்னு நமக்கு தேவையில்லாததை
படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் படித்தா மட்டும் போதும். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஒரு 1 hour 1/2 hour படித்தா மட்டுமே போதுமே தவிர, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பயன்படாத புத்தகங்களை படிப்பது நீங்கள் சுத்தமாக வேஸ்ட்டு. உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படித்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் படித்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய விஷயத்தை படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் தோல்வி பயத்தினால அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருப்போம். இந்த உலகத்தில் 95% மக்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு தான். நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், A to Z எல்லாம் படித்து வச்சுருப்போம், ஆனால் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த மாட்டோம், நம்ம வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்த மாட்டோம். அப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நம்ம தோல்விக்கான முதல் படியே. அதனால் நீங்கள் படித்த விஷயத்தை, தெரிஞ்ச விஷயத்தை உடனே உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க, அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பணத்தோட அளவு அதிகரிக்கும், உங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும். அவ்வளோதாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களோட பணத்தின் அளவை அதிகரிங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நன்றி.